அண்ணாத்த திரு ரஜினி அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 24 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் அப்படின்னாக்கா அது எனக்கு என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏர்போர்ட்டில் ஒரு ரஜினி அன்னைக்கு வந்து புகழின் உச்சத்தில் இருக்கும்போது அந்த ஏர்லைன்ஸ் வந்து அவருக்கு தனியாக கார் கொடுத்தப்போ கூட கீழே இறங்கி இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு குடுகுடுகுடு நடந்து குழந்தை மாதிரி ஓடும்போது எளிமையை காமிச்சார். இது மாதிரியான விஷயங்கள் ரஜினி 25 நான் போய் கலந்துக்கிட்டப்போ அவர் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லாமல் மக்களை வந்து சொல்லி புரிய வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி எண்ணற்ற எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். பல மீட்டிங்கில் மேடைகளில் அவர் பேசும்போது எந்த மீட்டிங் மேடையும் வந்து நான் வந்து ஒரு ரசிகனாக இருந்து மிஸ் பண்ணதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவரோட பேச்சு கேட்கணுங்கிறதுக்காக எப்படியாவது போய் பார்த்துருவேன். அந்த மாதிரி இருந்த ஒரு ரஜினி அவர்கள் இன்றைக்கி வந்து ஆன்மீக அரசியலை தமிழகத்தில் விதைத்து விட்டுட்டார். இப்போ அவரோட வழியில் வந்த டாக்டர் எஸ்கே சாமி ரஜினியால் உருவாக்கப்பட்டேன் என்று சொன்னால் அது மிகை ஆகாதுன்னு சொல்லலாம். அந்த பாசமிகு அண்ணாத்தைக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் இந்த தமிழக மக்களுக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், அவர் வந்தார், அவர் கடமையை சரிவர செய்தார், அந்த நம்பிக்கையில் அவர் இனிமேல் தூற்றவும் வேண்டாம் பாராட்டவும் வேண்டாம், அவர் கடமையை அவர் செய்து விட்டார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மக்கள்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா சமுதாயத்தில் மாற்றம் வேணும்னு கேட்டார், சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னார், ஆன்மீக அரசியலை முன்னெடுப்போம் அப்படின்னு சொன்னார். இதை பாருங்கள், அவரோட கடமைங்கிறது அந்த விதைகள் விதைக்கிறதோட முடிஞ்சு போச்சு, கரெக்டாக சொல்லிட்டார். அவர் சொன்ன அந்த வாக்கியம் எப்படி வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்பிரேட்டராக அவரை பார்த்து அவரோட அபிமானியாக அவரோட எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி இந்த மக்களும் எண்ணற்ற என்ன மாதிரி எண்ணற்ற கோடிக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து அவரோட அந்த ஸ்டைலு அவரோட அந்த நடவடிக்கை எல்லாத்துலேயும் ஈர்க்கப்பட்டு உள்ளனர்கள். அதனால இன்றைக்கி எத்தனை ஒட்டுமொத்த மீடியாக்களும் வந்து ரஜினி அரசியல் பிரவேசத்தை பற்றி ரொம்ப அப்படியே துருதுருன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, ஆன்மீக அரசியல் இந்த டைமில் எந்திரிக்கலைன்னா வேறு எந்த டைமில் எந்திரிக்காதுன்னு சொல்லிட்டார். இப்போது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான், அவர் வந்து கொடுத்துட்டார் கையில் கம்பை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை யாராவது ஒருத்தர் எடுத்து ஓடணும், அடுத்து எடுத்து ஓடக்கூடிய இடத்துல இந்த டாக்டர் எஸ்கே சாமியாக அந்த அண்ணாத்தைக்கு கை கொடுக்க தயாராக இருக்கிறேன், உங்கள் பாசத்தோடு உங்களோட நாளை உங்களோட ஆதரவு கிடைக்குங்கிற நம்பிக்கையிலையும் என்ன மாதிரி எத்தனை லட்சம் இளைஞர்களை நீங்கள் உருவாக்கி விட்டீர்களோ அத்தனை இளைஞர்களும் இந்த நீங்கள் எடுத்த அந்த ஆன்மீக அரசியலை நாங்கள் முன்னெடுப்பதால் எங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் முதலடி எடுத்து வைக்கிறோம் என்பதை மதிப்பிற்குரிய என் பாசத்திற்குரிய ரஜினி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களுக்கு ஒன்றே ஒன்று தான், அவர் சொன்ன விஷயத்தில் அவர் நாளைக்கு அரசியலில் வந்து தான் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை, விதைச்சிட்டார் உங்கள்கிட்ட மாற்ற வரணும், மாற்றம் எப்படி வேணாலும் நீங்கள் கொண்டு வரலாம், அரசியல் மாற்றத்தை கொண்டு வாங்க, சமூக மாற்றத்தை கொண்டு வாங்க, இல்லைனா பழைய கலாச்சார முறைப்படி தர்ம அடிப்படையில் அறநெறி அடிப்படையில் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், மாற்றம்ங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும். அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு நாம தான் மாறணுமே ஒழிய அவர் வந்து இனி அரசியலில் வந்து தான் எல்லா சிஸ்டத்தையும் மாற்றணும் சரி செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அவரோட வயசு காரணமாக முதுமையின் காரணமாக விலகி கொண்டார் இளைஞர். நான் இப்போ நான் வந்து எடுத்து ஓட தயாராகிருக்கிறேன், ஓடுவேன் என்பதை இந்த தருணத்தில் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இந்த ஓட்டத்திற்கு நிச்சயமாக ரஜினி அவர்களின் ஆதரவு எங்களுக்கு பெருவாரியாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமோ ஐயப்பாடோ எங்களுக்கு இல்லை. இரண்டாவதா, தமிழக அரசு எந்த அளவுக்கு வந்து பல்வேறு அட்டூழியங்களை புரிகிறது என்பதற்கு பல நூறு எடுத்துக்காட்டுகள் நம்மால் கடந்த 72 ஆண்டு கால வரலாறுகளை திருப்பி பார்த்தால் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் அதை அனைத்தையுமே மறந்துவிட்டு ஒரே வார்த்தையில் சொன்னார், நான் வர்றேன் மாற்றுவேன்னு சொன்னார், இதோ அந்த மாற்றம் என்னுள் நிகழ்ந்துள்ளது, நான் ஒரு மாபெரும் அத்தாட்சியாக உங்கள் முன்னாடி இன்று நிற்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரியான மாற்றங்கள் ஒவ்வொரு இளைஞனுக்கிட்டு வரணும், ஒவ்வொரு இளைஞனும் இந்த ஆன்மீக அரசியலை அறநெறி தவறாத தர்ம வழியில் நடக்கக்கூடிய தர்மவான்களாக நல்லாட்சி புரிபவர்களாக நாளைய வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு இந்த சமூகம் தயாராக வேண்டும். அதை முன்னெடுக்க நாங்கள் அறநெறி அடிப்படையில் அறக்கட்டளையின் மூலமாக தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் மூலமாக அவர் கேட்ட அந்த ஆன்மீக அரசியலின் கருவூலமான நமது கோயில்களை மையமாக மையப்படுத்தி எங்களது கொடியும் சரி எங்களது வாசகங்களும் சரி அறநெறி தவறாத நெறியாளர்களை எடுத்து அரசியலில் பெரும் மாற்றத்தை ரஜினி அவர்கள் முன்னெடுத்த முன்னெடுப்பை இந்த தேர்தலில் முடித்து காட்டுவோம் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்.
தேர்தலில் யாருக்கு வந்து அவர் ஆதரவு கொடுத்தாலும் இதை ஏத்துக்க அவர்களுடைய ரசிகர்களா நீங்க தயாரா? இல்லைம்மா, அதுக்கு தான் நேற்று கூட தர்ணா பண்ணோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தர்ணா போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் எங்களோட எதிர்ப்புகளை இப்போ நான் வந்து ஒரு ரசிகனாக இருந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஆதரவை நான் வந்து இப்போ விதைக்கப்பட்ட அந்த விதையை வந்து முளைக்க வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற தயாராக இருக்கேன் நான் வரேன். ஆனால் என்ன அவங்கவுங்க தெரிஞ்ச ரூட்டில் அவங்கவுங்க செய்கிறாங்க, அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்த தெரியாமல் போகிற தர்ணாத்தில் ஈடுபடுறாங்க. ஏன்னா இப்போ அவர் வந்து இதே ரஜினியாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்களால் அந்த மாற்றத்தை, இவர் நினைக்கும் அந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியும்ன்ற எண்ண நம்பிக்கை இருந்திருந்தால் அவர்கள் கட்சியில் சேர்ந்திருப்பார், ஆதரவு கொடுத்திருக்க மாட்டார். அவர் கட்சியில் சேர்ந்து ஒரு தொண்டனாக, ஒரு கழகத்தின் உறுப்பினராக சேர்ந்து நிச்சயமாக அவரால் பங்கேற்றிருக்க முடியும். அவருக்கு இந்த பிஜேபியும் சரி, ஏடிஎம்கேயும் சரி, திமுகவும் சரி, அவரது நண்பராக இருக்க கமலஹாசனும் முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியல் முன்னெடுப்புகள் ஆன்மீக அரசியலை மையமாக கொண்டு இல்லை என்பதனால் தனி கட்சி துவங்குகிறேன் என்று வந்தார். இன்று அந்த இடத்தை நாம், அதாவது ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் நிரப்ப வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழிதான், இன்று நாம் ஜெயித்து காட்டினால் அவரது அந்த லட்சிய வெறியை நாம் நிச்சயமாக வென்று காட்டிவிட்டதுக்கு அடையாளமாகும். அதே தாம நான் சொல்றேன் இப்ப கூட. அரசியல் வந்து அவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார் ரஜினி, எங்களது தலைவர் வந்து வேணாம்னு சொல்லிட்டு போறார் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தான், அவருக்கு இருக்க அழுத்தம், இன்றைய அழுத்த நிலைகளை வந்து அவரால் சமாளிக்க முடியவில்லை. திமுக ஒரு பக்கம் அண்ணாத்தே படத்தில் பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு பிளாக் பண்றாங்க, அதிமுக பிஜேபியின் மூலமாக பிரஷர் கொடுக்கிறார்கள், இந்த பக்கம் கமல் என் நட்புக்காக வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். எத்தனை அழுத்தங்களை ஒரு மனிதன் சமாளிக்க வேண்டும்? அதற்கெல்லாம் அடுத்தபடியாக அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு அழுத்தம். இத்தனை அழுத்தங்களையும் ஒரு மனிதன் சமாளிக்கும் பொழுது இரத்த கொதிப்பு அல்ல, இன்று அந்த இரத்த டீப் வெடிக்காமல் இருக்கிறது என்றால் உண்மையிலே ரஜினி அவர்கள் ஒரு மாபெரும் சிரத்தன்மை கொண்டவராகத்தான் திகழ்கிறார். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், அடித்து சொல்ல முடியும், இன்றைய அந்த அழுத்த சூழ்நிலை காரணமாக மட்டும்தான் திரு ரஜினி அவர்களால் அந்த அரசியலில் கால் எடுத்து வைக்க முடியவில்லை. மா சிம்பிளா இன்னைக்கு வந்து நேற்று இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிப்பார் என்று சொன்ன அடுத்த நிமிடம் எவ்வளவு தூற்றுக்கள், எவ்வளவு வசைப்பாடுகள். அவரெல்லாம் ஒரு மனிதனா? அவர் அரசியல் என்ன தெரியும், என்ன செய்து விட்டார் என்று இதே சீமான் புலம்பினார், இதே அதிமுக புலம்பியது. அதே நேரத்தில் அவர் அது ஜீரோ, அரசியல் ஜீரோ என்று சொன்னார்கள். திமுக சொல்லிச்சு அவரால் வந்தால் ஒன்றும் சாதிக்க முடியாது, தோற்று விடுவார் என்று இதே காங்கிரஸ் கூறியது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் தான் அவன் ஜெயிப்பானா தோற்பானாம் என்று தெரியும். ஆனால் அவன் வருவதற்கு முன்பாக அவன் மீது பல கற்களை எறிந்தால், அதாவது கண்ணடியில் கல்லடியில் பட்டால் கூட தப்பித்துக் கொள்ளலாம், கண்ணடியிலும் வார்த்தைகளும் இருக்கலே கூர்மையான ஆயுதம் வந்து வார்த்தைகள் அம்மா. அந்த வார்த்தை பிரயோகத்தை பாருங்கள், எத்தனை தலைவர்கள் எவ்வளவு வசைபாடினார்கள், எவ்வளவு தூட்டினார்கள், அந்த அவ்வளவு தூற்றையும் வாங்கி கொண்டு ஒரு மனிதன் நின்றான் என்றால் யாருக்காக நின்றார்? அவர் குடும்பத்திற்காக நின்றாரா? இல்லை, இந்த மக்களுக்கு இந்த சிஸ்டம் கடந்த பல வருட காலங்களாக, 7 டிகேட்ஸ் சொல்லக்கூடிய 10 ஆண்டு கால இடைவெளியை யோசித்து பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்று தெரியும். தமிழகம் எவ்வளவோ வளங்களையும் நிறைய ஆன்மீக நெறிகளையும் கொண்டு எவ்வளவோ உச்சத்தின் போயிருக்க வேண்டிய அந்த ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்த வந்தேரியல் வந்து கீழே இழுத்து உட்கார வைத்து விட்டது. இன்று அவரால் எந்த ரூபத்திலேயுமே வந்து வெளியே வர முடியாத அளவிற்கு அழுத்தம் அம்மா. ஏமா ஒரே ஒரு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் ஒன்று திரட்டி, நான் சொல்றேன்ல இப்போ இந்த நான் ஒரு சாதாரண ரசிகன் அம்மா, அவரோட ரசிகன், ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தமிழக ரசிகர்களையும் ஒன்று திரட்டி இந்த தேர்தலில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா,
அரசியல் வேண்டாம் அறக்கட்டளையாக சாதியுங்கள் என்று சொல்கிறார். இப்போ நான் வந்து ஒரு இயக்கமாக நடத்திட்டு இருக்கேன், அது அறக்கட்டளைங்கிற ஒரு இயக்கமாக நடத்திட்டு இருக்கு. அந்த இயக்கத்தின் மூலமாக பணி செய்வேன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், ரசிகர்கள் எங்கள் தானே தலைவன் எடுத்த அந்த முன்னெடுப்பை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுத்து வெற்றி காண்போம் என்பதை இத்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.